ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் டு ட்ரெனிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதே முயலா விட்டால் உடக்கேட்டே இதுமில்லை கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தப்புனை இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அழகப்பா செட்டியர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, காரைக்குடியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த காலேஜ் பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன், முக்கியமாக என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராசஸ், இந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிவாங்களா, அந்த ப்ராசஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், கட் ஆஃபில் எந்த ரேஞ்சில் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரினா ஒரு சில ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கவர்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ப்ளஸ் அட்மிஷன் ப்ராசஸ், ப்ளஸ் கட் ஆஃபில் எந்த ரேஞ்சில் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் சின்ன டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் படிக்க போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் அவங்களோட கெரியர் குறித்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரிலாம் காலேஜ் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காலேஜ் பொறுத்தவரையும் கவர்மெண்ட் காலேஜ் தான் உங்களுக்கு. அட்டானமஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணாநிவர்சிட்டியோட அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகுது உங்களுக்கு. ஸோ இந்த காலேஜ் பொறுத்தவரையும் பிஇ கோர்ஸ் இருக்குது, எம்ஏ கோர்ஸ் இருக்குது, பிஇலே லேட்ரன்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஇயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ்லாம் நிறைய இருக்காது உங்களுக்கு. அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நானோ டெக்னாலஜிலேருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஐஓடி, க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி ப்ரைவேட் காலேஜில் தான் இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு இந்த பேசிக் ஸ்ட்ரீம், அது மட்டும் இல்லாமல் எவர் க்ரீன் ஸ்ட்ரீம், இது மாதிரி தான் இப்போ வரையுமே இருக்கும் உங்களுக்கு. மேபி ஃபியூச்சரில் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இப்போ வரையுமே இந்த பேசிக்காக மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஒரு சில காலேஜில் ஐடி, இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக எனக்கு கொஞ்சம் அப்டேட்டடாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து போயிருங்க. அதிலே யூனிவர்சிட்டி பேஸ்லாம் போனீங்க அப்படின்னா இப்போ சிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு அஞ்சாறு ஸ்ட்ரீமோடு இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிலே வித் ஐஓடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி, சாரி ஐஓடி அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக எனக்கு அப்டேட்டடாக படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் காலேஜ் வந்து போயிருங்க. பட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்தவரையும் ஃபீஸும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டும் சூப்பராக வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. கட் ஆஃபும் கண்டிப்பாக வந்து ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் ஹையாக தான் வச்சிருக்கணும், அப்போ தான் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த காலேஜில் என்ன பிஇ கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் எவர்க்ரீன் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது உங்களுக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது உங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த அஞ்சு ஸ்ட்ரீம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு என்ன அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டூவோட ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும், பயாலஜி ரிலவெண்ட்டாகவும் எடுத்துருக்கலாம், கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாகவும் எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ உங்கள் கட் ஆஃப் பேஸில் இந்த மாதிரியான காலேஜ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கட் ஆஃப் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து கட் ஆஃப் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இதை பற்றின நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் பொறுத்தவரையும் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கட் ஆஃப் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கட் ஆஃப் பொறுத்து நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் அழகப்பா செட்டியார் காலேஜ் காரைக்குடின்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னாலும் முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் பேஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா காலேஜிலுமே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் எந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவாங்க, ப்ளஸ் உங்கள் கேட்டகரி வைஸாகவே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் ஒரு சில கேட்டகரிக்கு ஒரு 2021 ஒரு 5700 ரேங்க்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. 2022 ஒரு 4000 ரேங்க் லிஸ்ட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு. இதுவே 2023 கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் கொஞ்சம் கம்மியாக தான் படிக்கிறாங்க, அதனால இந்த ரேஞ்சில் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ரேங்க் லிஸ்ட் பேஸில் தான், ப்ளஸ் அந்த காலேஜுக்கு என்ன மாதிரியான என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலேஜ் வந்து முக்கியமாக பிளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதை பொறுத்தான் வந்து இந்த மாதிரியான ரேங்கிங் காலேஜ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ நீங்கள் எந்த ஒரு காலேஜ் ட்ரை பண்ணாலும் முடிஞ்சளவுக்கு உங்கள் ரேங்க் லிஸ்ட் பேஸில் அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத போய் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணுங்க அப்படின்னாவே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவரேஜாக இந்த காலேஜில் இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்குது ப்ளஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஇல லேட்டன்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க நம்மளுக்கு. லேட்டன்ட்ரி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிஎஸ்சி முடித்தவங்க கூட இந்த லேட்டன்ட்ரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லேட்டன்ட்ரி பொறுத்தவரையும் மொத்தம் ஒரு 5 கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ட்ரிபிளி, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில், இசி, இந்த 5 ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிப்ளமோ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிஎஸ்சி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டும் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், 10th முடிச்சிட்டும் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கலாம். என்ன கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு லேட்டரன்ட்ரி அட்மிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு வருஷமே நடக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் இந்த 5 ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து 4 இயர்ஸ் படிப்பாங்க, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு டேரெக்டாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் ட்ரை பண்ணுறவங்க. நீங்கள் வந்து அவங்களோட லேட்டரன்ட்ரியில் போய் ஜாயின் ஆகிக்கிறீங்க. இதுதான் வந்து ப்ராசஸ் உங்களுக்கு. ஸோ அடுத்து எம்இ கோர்ஸ் இருக்குது. எம்இ கோர்ஸ் பொறுத்தவரையும் என்ன அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து முடிச்சுருக்கணும் ரெலவெண்ட்டான ஃபீல்டில். ப்ளஸ் முன்னால் டான்செட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டான்செட் ஃபார் எம்பிஏ, டான்செட் ஃபார் எம்சிஏ, டான்செட் ஃபார் எம்ஏ எம்டெக் அப்படின்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏக்கு எம்சிஏக்கு டான்செட் தான் உங்களுக்கு. பட் இந்த எம்ஏ எம்டெக் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா சீட்டா பிஜி அப்படிங்கிற கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை பற்றியும் இன்டெப்த்தாக வந்து ரீசெண்டாக வந்து வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன மாதிரியான எம்ஏ கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்க்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் இருக்குது, ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சீட்டா பிஜி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் பேஸில் இந்த மாதிரியான காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பிஹெச்டி, பிஹெச்டி பொறுத்தவரையும் ட்ரிபிளி இருக்குது, இசி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இந்த மாதிரியான கோர்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங், என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் பற்றிய டீட்டெயிலை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.